நின்னுட்டு கேக்குறீங்களா? உட்காந்து கேளுங்க. நான் அம்மாவோட போய் உட்காந்துக்கிறேன். ஆ சரி ஓகேங்க. முருகா, இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வர நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ரூபஸ்ரீ, பாட ஆரம்பிமா? ஒரு நிமிஷம் மேடம், ஆரம்பிச்சிடலாம். ஏ தீபா, ஏண்டி இப்படி பழி வாங்குற? இப்படியே போனா நான் மாட்டிப்பேன் போல இருக்கு. ஏதாவது செஞ்சு தொலடி. கொஞ்சம் மறைச்சுக்கோமா. நட்சத்திரா, என்ன அங்க எல்லாரும் கூட்டமா நின்னு இருக்காங்க? அதாங்க எனக்கும் புரியல. தீபாவோட அவங்க அம்மா அண்ணி எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க மட்டுமா நிக்கிறாங்க? அந்த குள்ள கத்திரிக்கா மீனாட்சியும் தான் நிக்கிறா. என்னமோ சதி வேலை பண்றாங்க, ஒண்ணும் புரியல.
கார்த்திக் தம்பி, என் பேத்தி பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கங்க. மும்பையில நான் கூட பெரிய சிங்கர் தெரியுமா? அப்படிங்களா? சரி சரி, நான் ஒரு நாளைக்கு பாடி அசத்துறேன். Hi man. Hi. I am Kokila. I'm Henry. Oh, Henry. Nice name. Yeah. I am also singer. Oh, I see. You're going to sing now? Not now. Throat problem. Oh, okay, okay. Deepa nikra edathila. புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கார்த்தி அதனால தான் ரொம்ப லைக் பண்ணி கேக்குறான். ஆமாமா, வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேக்குறாங்கல்ல. அந்த ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க் யூ. எங்க வீட்டுக்கு வந்து பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. ரொம்ப பிரமாதமா பாடினம்மா. தேங்க் யூ மேடம். பாட்டால என் பையன் பர்த்டேவை இன்னும் சிறப்பா ஆக்கிட்டேன். எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான் மேடம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அதனால எந்த கச்சேரி ஒத்துக்கறதா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு ஒத்துக்கோங்க. அப்பதான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னைக்கே பாருங்க, எவ்வளவு பிரச்சனைக்கு இடையில நான் பாட வேண்டியதா போச்சு. என் அம்மா, அண்ணி, தம்பி எல்லாருமே ஹெல்ப் பண்ணதுனாலதான் இந்த கச்சேரி நல்லபடியா நடந்து முடிச்சது. இல்லைன்னா இன்னைக்கே நாம மாட்டிருப்போம்ல. இதே மாதிரி எல்லா நாளும் நமக்கு சாதகமா இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்துட்டதுனால அட்வைஸ் பண்ற தகுதி வந்துடுச்சுன்னு எனக்கே புத்திமதி சொல்றியா? இங்க பார், நீ எந்த உயரத்துக்கு போனாலும் நாங்க சொல்றத கேக்குற வேலைக்காரி தாண்டி நீ. நாங்க எத்தனை முறை எங்க வந்து பாட சொன்னாலும் பாடி கொடுத்துட்டு போக வேண்டியதான் உன் வேலை. எங்களை இங்க பாடுங்க அங்க பாடுங்கன்னு சொல்ற யோகிதையெல்லாம் உனக்கு இல்ல. புரிஞ்சுதா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க? கச்சேரிய பார்த்து ஒத்துக்கோங்கன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? ஏய், என் பொண்ணு ராஜஸ்ரீ இல்லாததுனால இவ பாட்டி தானே. ஈஸியா ஏமாத்திடலாம் நினைச்சிடாத. அவ உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் அனுப்பியிருக்கிறா. அதனால நாங்க சொல்றத கேட்டு நடக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. மும்பையில உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்தவன் நான். ஜாக்கிரதையா நடந்துக்க. ஒரு பிஸ்கெட் நிம்மதியா சாப்பிட முடியல. அந்த தீபா குடும்பத்தை பழி வாங்கலான்னு அந்த தர்மலிங்கம் மேல பெயிண்ட் ஊத்துனா கார்த்திக் கூட்டிட்டு போய் கோட்டு சூட் எல்லாம் போட்டு பெரிய மனுஷனாக்கி ஏன் மூஞ்சில கறிய பூசிட்டான். அந்த குடும்பத்தை ஏதாவது செஞ்சு அவமானப்படுத்தணுமே. என்ன செய்யலாம்?
இப்ப எதுக்கு பெயிண்ட் பக்கெட்டோட வந்திருக்க? உனக்கு குளிப்பாட்டதா? என்ன வளர்ற? நிஜமாதான் ஐஸ்வர்யா, உனக்கு குளிப்பாட்டதான் வந்திருக்க. ஆனா தண்ணியால இல்ல, பெயிண்டால குளிப்பாட்ட வந்திருக்க. ஏய், நானே டென்ஷன்ல இருக்க, சும்மா காமெடி பண்ணாம போயிடு. ஏய், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்க, உனக்கு காமெடியா தெரியுதா? என் மாமா மேல பெயிண்ட் ஊத்துறது நீதானே? ஏய், என்ன பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? பெயிண்ட் எல்லாம் நான் ஊத்தல, போ முதல்ல. நீ சொன்னா நான் போயிருவேணும். ஏண்டி, எவ்வளவு பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? எங்க வீட்டுல பண பிரச்சனைய கிளப்பி தீபாவுக்கு திருட்டு பட்டம் கட்ட பார்த்த, ஆனா கடைசியில நீதானே மாட்டிக்கிட்ட அசிங்கப்பட்ட. இப்ப எங்க மாமா மேல பெயிண்ட ஊத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், நான் ஊத்தவே இல்லைன்னு சொல்ற, நீ திரும்ப திரும்ப ஊத்தனன்னு சொல்ற, எங்க வீட்டுக்கே வந்து ஏன் மேலேயே பழி போடுறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? சத்தியமா உன்னை விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீ தானே பழி வாங்க டிசைன் டிசைனா யோசிக்கிற. என்ன நக்கல் பண்றியா? நல்லவங்க கிட்ட நல்ல மாதிரி பேசலாம், உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட உன் பாஷையில பேசினா தானே மண்டையில உரைக்கும். ஏய், நீ ஓவரா பேசுற. நீ தாண்டி பேச வைக்கிற. என் மாமா மேல பெயிண்ட் ஊத்துனது நீ தானே, இனிய சொல்லிட்டான். இப்ப என்ன சொல்ல போற? ஏய், அவன் ஒரு ஆளு, அவன் சொல்றத கேட்டு நீ சண்டை போடுறியா? ஏய், அவன் ஒன்னு சும்மா சொல்லல, உன் கையில பெயிண்ட் ஒட்டி இருந்தத பாத்துட்டு தான் சொல்றான். அவன் ட்ரௌசர் போட்ட சின்ன பையனு பார்த்தா எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கானே. என்ன யோசிக்கிற? என்ன போய் சொல்லி தப்பிக்கலானா? நீ யோசிக்கிட்டே இரு, நான் வந்த வழிய பாக்குறேன். என்ன பண்ற? பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பல, இது பெயிண்ட் அபிஷேகம், உனக்கான ஸ்பெஷல் அபிஷேகம், என்ஜாய் பண்ணு. மைதிலி, விடு. என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், நான் அசிங்கப்படுத்தல, ஏற்கனவே நீ செஞ்ச அசிங்கத்துக்கு தண்டனை கொடுத்துருக்க, அவ்வளவுதான். இனிமேலாச்சும் ஒழுங்காரு. வந்துட்டோம். ஏய், யாரு என்னை இவ்வளவு அவமானப்படுத்தினது இல்ல? சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற கூட்டம் நீ. எவ்வளவு தைரியம் இருந்தா பெயிண்ட ஊத்தி என்ன அசிங்கப்படுத்துவ? உன்னை சும்மா விட மாட்டேன் டி. நீ நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் கார்த்தி பக்கத்துல வரவே கூடாது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Karthi. கடவுளே, கார்த்திக் சார் எப்பவும் நல்லா இருக்கணும். Thank you.
நமக்கெல்லாம் குடுப்பாங்களா மாட்டாங்களா? குடும்பத்துக்குள்ளேயே ஊட்டிக்கிறாங்களே. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், கெஸ்ட கவனிக்க தெரியாத வர்ஸ்ட் ஃபேமிலியா இருக்க. கார்த்தி கை நீட்டுப்பா. தேங்க்யூமா. மோதிரம் பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. கார்த்தி ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூண்ணா. வாட்சா? Many more happy returns of the day. Thank you, ma'am. Many more happy returns of the day. Thank you, Inia. Give up. இவ பூஜை ரூம் குள்ள நுழையிறப்ப நான் சொன்னேன்ல, அடுத்த கிச்சன் குள்ள நுழைவா, அப்புறம் அவ குடும்பமே சகஜமா வந்து போக ஆரம்பிக்கும். இப்ப அதான் நடக்குது பாருங்க. மாமியார் குடும்பத்தோட வந்து கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு கார்த்தியோட பர்த்டே, அதனால எதுவும் செய்ய வேண்டாம். வாழ்த்து தானே சொல்லிட்டு போட்டோம், விட ஐஷு. என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் கிளம்புறோம். தீபா, பெட்டில் என்ன கிஃப்ட் இருக்கு? உன் புருஷனுக்கு கொடுக்கவா? ஆமா அண்ணி. அப்பயே அதை கொடுக்காம இங்கே வச்சிருக்க, போய் கொடுக்க வேண்டியதானே? அதான் எல்லாரும் கொடுக்கறாங்கல்ல. இப்போதைக்கு என்னால கார்த்திக் சார் கிட்ட போக முடியாது அண்ணி. ஏன் முடியாது? கட்ட பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நியாயப்படி பார்த்தா நீதான் அவனுக்கு முதல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கணும். தீபா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ஏமா உன் புருஷன் பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல பெருசா கலந்துக்காம ஒதுங்கி நிக்கிற. அத்தைதாமா என்ன உள்ளேயே இருக்க சொன்னாங்க. என்னமா சொல்ற? ஆமாமா, உன்ன மருமகளா வரவங்க கிட்ட நாளைக்கு அறிமுகப்படுத்துறதே என் ஸ்டேட்டஸ்க்கு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன். அதனால நீ நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் கார்த்தி பக்கத்துல வரவே கூடாது. இந்த அபிராமி அம்மாவுக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன தீபா, உன் பிரச்சனையெல்லாம் ஓரளவு முடிஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கேன். மாப்பிளைக்கு இதெல்லாம் தெரியுமா? கார்த்திக் சாருக்கு இதெல்லாம் தெரியாதுமா. என்ன தீபா, இது நீ அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அவர் கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட பேசிருப்பார்ல. அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டாம் தான் நான் அமைதியா இருந்தேன். அதான் ஏன்னு கேக்குற. அண்ணி, நீங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கார்த்திக் சார் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க, பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க. அவர் வாழ்க்கையை பத்தின கனவு அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அவங்க கார்த்திக் சார் கல்யாணத்தை பத்தி
நிறைய கனவு கண்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கனவெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதன்னா அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அவங்களால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அம்மா, அவங்களோட பையனுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. அந்த வெறுப்பு தான் என் மேல காட்டுறாங்க. அதை நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தீபா, நீ அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குற, ஆனா அவங்க உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. உன் நல்ல மனசை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா?